பெண்களின் திருமணத்துக்காக பெற்றவங்க பணம் நகை சேர்த்துறது வழக்கம். அந்த மாதிரி இங்கே ஒரு பெரியவர் தன் மகளின் திருமணத்துக்காக என்ன செஞ்சார்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சித்தூரில் யாத்மூரி பகுதியை சேர்ந்தவர் தான் ராஞ்சி. இவருக்கு கல்யாணமாகி 3 மகள்கள் இருக்காங்க. இவருக்கு மனைவி இல்லை. ராஞ்சி மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் தன் மகளுக்கு கல்யாணம் பண்ண முடிவெடுத்தார். ஆனால் அவர்கிட்ட போதிய பணம் இல்லை. இதனால் கடும் மனவேதனைக்கு உள்ளானார். இதை பற்றி அதிரடியாக ஒரு முடிவை எடுத்தார். அது என்னென்னா, குடியாத்தம் புதிய பேருந்து நிலையத்துக்கு வந்தார். அவர் அங்கே வித்தியாசமாக மகாத்மா காந்தி வேஷம் போட்டுக்கிட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருந்தார். ரோட்டில் போகிற வரவங்க பலரும் அவரை பார்த்துட்டு சில்லறை மற்றும் பணத்தை போட்டுட்டு போயிருக்காங்க. இதை பார்த்த புறக்காவல் நிலைய காவலர்கள் அந்த முதியவரை கூப்பிட்டு, தேசத்துக்காக பாடுபட்ட மகாத்மா காந்தி வேஷம் போட்டுக்கிட்டு பிச்சை எடுக்கிறது தப்புன்னு சொல்லி அந்த முதியவரை தன்னோட சொந்த ஊருக்கே அனுப்பி வச்சிட்டாங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மில் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.